கடந்த 2018 ஆண்டிலிருந்து 2020 ஆண்டு வரை அதிமுக ஆட்சி காலத்தில் தர்மபுரி மாவட்ட ஆட்சியராக ஐஏஎஸ் அதிகாரி மலர்விழி பணிபுரிந்தார். தற்போது அறிவியல் நகரத்தின் துணைத் தலைவராக பணியாற்றி வருகிறார். தர்மபுரி மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது பஞ்சாயத்துக்களுக்கு ரசீது புத்தகங்கள் அச்சடித்த விவகாரத்தில் மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தபோது 2019 முதல் 2020 ஆண்டு காலகட்டத்தில் மாநில நிதிக்குழு கொடுத்த நிதியிலிருந்து போலியான ஆவணங்களை காட்டி ரசீது புத்தகம் அச்சடித்து மோசடி செய்திருப்பது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குறைந்தபட்சம் 5000 ரூபாய்க்கு மேலாக அரசு பணத்தை தனியார் நிறுவனத்திற்கு கொடுக்கும் போது அதற்கான விதியின் அடிப்படையில் டெண்டர் விடப்பட வேண்டும். ஆனால் தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள பஞ்சாயத்துக்களுக்கு ரசீது புத்தகங்கள் அச்சடிக்க அந்த விதிமுறை பின்பற்றப்படவில்லை. மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த மலர்விழி ரசீது புத்தகங்களை அச்சடிக்க டெண்டர் ஏதும் அறிவிக்காமல் தன்னிச்சையாக செயல்பட்டு மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள பஞ்சாயத்துகளின் மேம்பாடுகளுக்காக ஒதுக்கப்பட்ட மாநில நிதிக்குழு நிதியிலிருந்து 2019 மற்றும் 2020 நிதியாண்டில் போலியான ஆவணங்கள் மூலம் 1,81,00,000 ரூபாய் பணத்தை ரசீது புத்தகங்கள் அச்சடிப்பதற்காக மாவட்ட ஆட்சியர் மலர்விழி பெற்றதும் தெரிய வந்துள்ளது. மேலும் சென்னையைச் சேர்ந்த நாகா ட்ரேடர்ஸ் மற்றும் கிரசன் ட்ரேடர்ஸ் ஆகிய நிறுவனங்களுக்கு ரசீது புத்தகங்களை அச்சடிக்கும் ஒப்பந்தத்தை முறைகேடாக வழங்கியதும் கண்டுபிடிக்கப்பட்டது. டெண்டர் விதிகளை மீறியும் ரசீது புத்தகங்கள் அச்சடிப்பதற்கான விதிகளை மீறியும் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த மலர்விழி அரசுக்கு 1,31,00,000 ரூபாய் அளவிற்கு இழப்பீடு ஏற்படுத்தியுள்ளார் என லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனை அடிப்படையாக வைத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு சென்னையில் 5 இடங்களிலும், விழுப்புரம் தர்மபுரி மாவட்டத்தில் 1 இடத்திலும், புதுக்கோட்டை மாவட்டம் கடுக்காடு கிராமத்தைச் சேர்ந்த அரசு ஒப்பந்ததாரரான அதிமுகவைச் சேர்ந்த பழனிவேலுக்குச் சொந்தமான 3 இடங்களிலும், புதுக்கோட்டையில் 3 இடங்களிலும் என மொத்தமாக 10 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். ஐஏஎஸ் அதிகாரி மலர்விழி தற்போது அறிவியல் நகரத்தின் துணைத் தலைவராக இருப்பதால் சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள டைசா எனப்படும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் குடியிருப்பில் வசித்து வருகிறார். அங்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வழக்கின் முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் தர்மபுரியில் உள்ள 251 பஞ்சாயத்துக்களுக்கு 1,25,500 ரசீது புத்தகங்களை தேவைக்கு அதிகமாக அச்சடித்து பஞ்சாயத்துக்களுக்கு விநியோகம் செய்துள்ளார். இதற்காக ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் இயக்குனர் உத்தரவிட்டதாக கூறி பொய்யாக பஞ்சாயத்து அதிகாரிகளிடம் தனியார் அச்சகத்தில் ரசீது புத்தகங்களை அச்சடிக்க வேண்டும் என கூறியதும் அம்பலமாகியுள்ளது. குறிப்பாக ரசீது புத்தகங்கள் அச்சடிக்கும் விவகாரத்தில் ஊழல் செய்ய வேண்டும் என்ற உள்நோக்கத்திலேயே மாவட்ட ஆட்சியராக இருந்த மலர்விழி செயல்பட்டதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கூறியுள்ளனர். இந்த ரசீது புத்தகங்கள் வீட்டு வரி, தண்ணீர் வரி, சொத்து வரி உள்ளிட்ட வரி வசூல் செய்வதற்கான ரசீது புத்தகங்கள் ஆகும். பஞ்சாயத்துகளில் தேவைப்படும் பட்சத்தில் மட்டுமே அந்தந்த பஞ்சாயத்துகள் மாவட்ட கூட்டுறவு அச்சகத்தின் மூலமாக ரசீது புத்தகங்களை அச்சடித்து பெற்றுக் கொள்வார்கள். ஆனால் மாவட்ட ஆட்சியர் மலர்விழி வேண்டுமென்றே தேவைக்கு அதிகமாக இன்னும் 15 ஆண்டுகளுக்கு பயன்படும் வகையில் 1,25,500 ரசீது புத்தகங்களை வாங்கியிருப்பதாக முதல் தகவல் அறிக்கையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த ரசீது புத்தகங்களில் மாவட்ட ஆட்சியர் கூறிய கிரசன் மற்றும் நாகா ட்ரேடர்ஸ் மட்டுமல்லாது மதுரை மீனாட்சி ட்ரேடர்ஸ் என்ற நிறுவனம் அச்சடித்த ரசீது புத்தகங்களும் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அரசின் விதிமுறைகளை மீறி ரசீது புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்ட விவகாரத்தில் மேலும் ஒரு மோசடியாக பல்வேறு போலி ரசீதுகளும் தயாரிக்கப்பட்டிருப்பது அம்பலமாகியுள்ளது. இந்த வழக்கை விசாரணை செய்த போது திடுக்கிடும் தகவலாக மேலும் ஒரு ஊழல் அம்பலமாகியுள்ளது. ரசீது புத்தகங்களை அச்சடித்த இந்த 2 நிறுவனங்களும் தர்மபுரி மாவட்டத்தில் பெண்ணாகரம் பஞ்சாயத்து யூனியன் பகுதியில் உள்ள
33 பஞ்சாயத்துக்களுக்கு பிளீச்சிங் பவுடர் சப்ளை செய்த விவகாரத்திலும் மோசடியில் ஈடுபட்டது லஞ்ச ஒழிப்புத்துறையின் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மாவட்ட ஆட்சியராக மலர்விழி ஐஏஎஸ் இருந்த காலகட்டத்தில் பெண்ணாகரம் பஞ்சாயத்து யூனியன் பிளாக் டெவலப்மெண்ட் அதிகாரியாக பணிபுரிந்த கிருஷ்ணன் என்பவர் தன் கட்டுப்பாட்டில் உள்ள 4 மண்டலங்களுக்கு பிளீச்சிங் பவுடர் வாங்குவதற்காக 30 லட்சம் ரூபாய் அளவில் பணத்தை வாங்கி மோசடி செய்ததும் அம்பலமாகியுள்ளது. இதில் சென்னையைச் சேர்ந்த கிரசன்ட் ட்ரேடர்ஸ் மற்றும் நாகா ட்ரேடர்ஸ் ஆகிய நிறுவனங்கள் மட்டுமல்லாது விழுப்புரம் நடியாம்பால் ஏஜென்சி, காஞ்சிபுரம் ஆர்விஎன் ட்ரேடர்ஸ் ஆகிய 4 நிறுவனங்கள் பிளாக் டெவலப்மெண்ட் அதிகாரி கிருஷ்ணனோடு கூட்டு சேர்ந்து பிளீச்சிங் பவுடர் சப்ளை செய்ததாக 30 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கண்டுபிடித்து வழக்கு பதிவு செய்துள்ளனர். 25 கிலோ பிளீச்சிங் பவுடர் மூட்டைகள் 4 நிறுவனத்தின் மூலம் டெண்டர் முறையில் வாங்கப்பெற்றதாகவும் பெண்ணாகரம் பஞ்சாயத்து யூனியனில் உள்ள 33 பஞ்சாயத்துகளுக்கு தலா 580 மூட்டைகள் பிளீச்சிங் பவுடர் அனுப்பப்பட்டதாக கணக்கு காட்டி 30 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்துள்ளனர். பிளீச்சிங் பவுடருக்கு டெண்டர் விட்டது போல கணக்கு காட்டி டெண்டர் அறிவிப்பை தான் மட்டுமே திறக்க வேண்டும் என உத்தரவிட்டு பிளாக் டெவலப்மெண்ட் அதிகாரி கிருஷ்ணன் பலரையும் நம்ப வைத்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. அந்த 4 நிறுவனங்களிடமும் பிளீச்சிங் பவுடர் ஆர்டர் செய்தது போன்று போலி ஆவணங்களை தயாரித்து அந்த பிளீச்சிங் பவுடரை பஞ்சாயத்துக்களுக்கு நிறுவனங்கள் சப்ளை செய்தது போல ஆவணங்களை தயார் செய்திருக்கின்றனர். ஆனால் பஞ்சாயத்துக்களுக்கு பிளீச்சிங் பவுடர் சப்ளை செய்யாமல் மோசடி செய்து ரசீதுகளும் பெறப்பட்டிருப்பதும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. குறிப்பாக பிளீச்சிங் பவுடர் டெண்டர் மோசடிக்கு தேவையான போலி ரசீதுகள், ஆவணங்கள் போன்றவற்றை மாவட்ட ஆட்சியர் மலர்விழி ரசீது புத்தகங்களை அச்சடிக்க பயன்படுத்திய நாகா ட்ரேடர்ஸ் மற்றும் கிரசன்ட் ட்ரேடர்ஸ் ஆகிய நிறுவனத்தின் மூலமாகவே தயாரித்து மேலும் அந்த நிறுவனங்களுக்கே பிளீச்சிங் பவுடர் டெண்டரையும் ஒதுக்கி சாதகமாக செயல்பட்டதும் தெரிய வந்துள்ளது. 2018 2020 வரை மாவட்ட ஆட்சியராக மலர்விழி இருக்கும் போது ரசீது புத்தகங்கள் அச்சடிப்பதில் மோசடி நடைபெற்றிருப்பது மட்டுமல்லாமல் அதே போலி ரசீதுகளை பயன்படுத்தி பிளீச்சிங் பவுடர் டெண்டர்களிலும் மோசடி நடைபெற்றிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதால் தொடர் விசாரணையில் மேலும் பல முறைகேடுகள் அம்பலமாகலாம் என லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.